நண்பர்களே, நாட்டின் குடிமக்கள் மீது நம்பிக்கை வைப்பது நமது அரசாங்கத்தின் சிறப்பான அம்சமாகும். இந்த நம்பிக்கை எங்கள் கொள்கைகளிலும் தெளிவாக தெரியும், நிதிநிலை அறிக்கையிலும் தெளிவாக தெரிகிறது. யாருக்காவது நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யும் போது தவறு ஏற்பட்டால் கவலைப்பட தேவையில்லை. கம்ப்யூட்டரில் தவறு இருக்கலாம் இருந்தாலும் சரி, அல்லது பிரிண்டிங்கில் தவறு இருந்தாலும் சரி, அரசு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளது. 2 ஆண்டுகளுக்குள் நீங்கள் வருமான வரியை தாக்கல் செய்து சரி செய்து கொள்ளலாம். அதே போல முன்பு நீங்கள் உங்கள் நிறுவனத்தை மூட வேண்டியிருந்தால், அது நமது நாட்டில் கம்பெனியை மூடுவதற்கு கூட பெரும் சிரமம் ஏற்பட வேண்டியிருக்கிறது, சிரமம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. 4-4 வருஷங்கள் கூட ஆகலாம், அதற்கும் பல முயற்சிகள் தேவைப்படுகின்றன. ஆனால் இப்பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்பே இதை செய்ய முடியாது. அரசாங்கத்தின் அனுமதியோடு தற்போது இந்த நேரமும் 6 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான அனுமதியும் 6 மாதத்திற்கு வழங்கப்படும். பெருந்தொற்று காலகட்டத்தின் போது கூட நமது அரசு சிறு தொழில் முனைவோருக்கு கடன் உத்தரவாதத்தை வழங்கியது. இதுவும் நமது நம்பிக்கையை காட்டுகிறது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சிறிய வியாபாரிகளிடம் அரசு அதற்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. நமது வியாபாரிகள் நேர்மறையான பதிலை அளித்தார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டில் இப்பொழுது இந்த திட்டம் அறிக்கையிலும் மேலும் பலப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நல்ல அனுபவமும் வியாபாரிகளுக்கு கிடைத்துள்ளது. அதன் மூலம் அவர்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த 7 ஆண்டுகளில் நாங்கள் 25,000 அத்தியாவசியமற்ற இணக்கங்களை நாங்கள் நீக்கியுள்ளோம். இந்த செய்தியை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்கள், அதாவது புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த படிவத்தை நிரப்புங்கள், இந்த சான்றதை கொண்டு வாருங்கள் என்று கேட்டபடியிருந்த காலம் இருந்தது. 25,000 அளவிற்கு அத்தகைய கூறுகளை, அந்த கஷ்டங்களை நாங்கள் நீக்கியுள்ளோம். எந்த ஒரு கேரண்டியும் இல்லாமல் மக்கள் எளிதாக இதை செய்துவிடலாம். நான் மாநில அரசுகளையும் கேட்டுக்கொண்டேன், இவற்றை நீக்கவும் சொன்னேன். அது மட்டுமல்ல, 1,500 அத்தியாவசியமற்ற மற்றும் காலாவதியான சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டன. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எளிதாக தொழில் தொடங்கல் 2.0 பிரசாரத்தையும் அரசு இப்பொழுது தொடங்க உள்ளது.